கடந்த 2 ஆண்டுகளாக உலக மக்களின் கவனம் COVID-19 பெருந்தொற்று, அதன் தாக்கம் மற்றும் அதிலிருந்து விடுபடுவது போன்றவற்றின் மீதே இருந்து வருகின்றது. தொற்றா நோய்களின் மீதான விழிப்புணர்வு குறையும் போது அது பல விளைவுகளையும் ஏற்படுத்துகின்றன. குறிப்பாக மனித உயிருக்கு மிரட்டல் விடுக்கும் COVID-19 பெருந்தொற்று நீரிழிவு நோய் கண்டவர்களை வெகு விரைவில் பாதித்து ஆபத்தான நிலைக்கு கொண்டு செல்வதால் பொதுமக்கள் கவனமுடன் இருக்க வேண்டும் என்கிறார் கிட்டா சுங்கை பட்டானி சுல்தான் அப்துல் ஹலீம் மருத்துவமனையின் மருத்துவர் டாக்டர் நோவலன் தியாகராஜன். COVID-19 தொற்றால் இறந்த நோயாளிகளில் குறைந்தது 20 முதல் 30 விழுக்காட்டினருக்கு நீரிழிவு நோய் இருந்துள்ளதாக ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. உலகளவில் 46.3 கோடி மக்கள் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள். அவர்களில் 80 விழுக்காட்டினர் குறைந்த வருவாய் மற்றும் நடுத்தர வருவாய் நாடுகளைச் சேர்ந்தவர்கள். மலேசியாவிலும் நீரிழிவு நோய் அச்சுறுத்தும் உயிர்கொல்லி நோயாகவே கருதப்படுவதாக டாக்டர் நோவலன் எச்சரித்தார். இந்த நீரழிவு நோயினால் நமது உடலுக்கு பல பாதைகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதில் குறிப்பாக கால்களில் ஏற்படும் புண்கள், அதாவது டயபெட்டிக் ஊன். நமது உடலில் நாம் உண்ணும் உணவு குளுக்கோஸாக மாற்றப்பட்டு இரத்தத்தின் வழி நமது உடலில் உள்ள மற்ற உறுப்புகளுக்கு கொண்டு செல்லப்படுகின்றது. ஆனால் உடலில் இன்சுலின் லெவல் குறைவாக இருப்பதால், அது முறையாக செயல்படாததால் நமது உடலில் உள்ள குளுக்கோஸின் லெவல் அதிகமாக செல்கின்றது. இதனால் நமது இன்சுலின் லெவல் பாதிக்கப்பட்டு நாம் ஒரு நீரழிவு நோய்க்கு தாக்கப்படுகின்றோம். இரத்த ஓட்டத்தில் சேரும் அதிகப்படியான சர்க்கரையானது இதயம், சிறுநீரகங்கள், கண்கள், நரம்பு மண்டலம் மற்றும் இரத்த நாளங்களை பாதிக்கிறது. அதே வேளையில் 40 வயதை கடந்தவர்கள் மட்டுமின்றி சிறுவர்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்களும் இந்த நீரிழிவு நோயினால் அதிக பிரச்சனைகளை எதிர்நோக்கி வருவது வேதனை அளிக்கிறது. எனவே இந்நோய் கண்டவர்கள் மருத்துவர் ஆலோசனைகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் டாக்டர் நோவலன் கேட்டுக்கொண்டார். சக்கரை நோய் எடுத்துக்கொண்டீங்கன்னா, அதாவது டயபெட்டிக் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது Type 1, Type 2 and Gestational இருக்கு. Type 1 என்னவென்று பார்த்தால், அது பிறக்கும் போதே நம் இன்சுலின் பாதிப்பு ஏற்பட்டால் குழந்தைகளுக்கே இருக்கக்கூடியதுதான் Type 1 Diabetic Mellitus. Type 2 என்பது ஒரு காலகட்டத்தில் 40 வயதுக்கு மேல் உட்பட்டவர்களுக்கு வரக்கூடிய நோய் என்று சிறிய வயதினருக்கும் இந்த நோய் பாதிப்புக்கு உள்ளாகின்றார்கள். மற்றொன்று கெஸ்டேஷனல், அதாவது கர்ப்ப காலத்தில் இருக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நீரிழிவு நோய், அது 3வது வகைப்படும். அதை எந்த வகையில் இருக்கிறோம் என்று நாம் முறையாக பரிசோதித்து அதுக்கு உண்டான மருந்தை முறையாக எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. அதோடு புகைப்பிடித்தல், மது அருந்துதல், முறையான உணவு பழக்க வழக்கம் இல்லாதது மற்றும் ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறை போன்றவை நீரிழிவு நோய்க்கு வழிவகுக்கும். அதிலும் தற்போது உலகை அச்சுறுத்தி வரும் COVID-19 பெருந்தொற்று நீரிழிவு நோயாளிகளை அதிகம் பாதிப்புக்குள்ளாக்கி மரணங்களையும் இரட்டிப்பாக்கி வருவதையும் அனைவரும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று அவர் நினைவுறுத்தினார். இந்த சர்க்கரை நோய் யாரை பாதிக்கும் என்று பார்த்தால், இந்த காலகட்டத்தில் அனைத்து வயதினருக்கும், ஏன் இளம் வயதினரையும் இந்த சர்க்கரை நோய் பாதித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. முறையான உணவு பழக்கம் வழக்கம் இல்லாமல் இருப்பது, புகைப்பிடிப்பது, மது அருந்துவது, முறையான உடற்பயிற்சி இல்லாமல் இருப்பது இதற்கு ஒரு முக்கிய காரணம். அது மட்டுமின்றி ஜெனட்டிக்ஸ், அதாவது பரம்பரையாக வருவதும் இதற்கு ஒரு முக்கிய காரணமாக விளங்குகின்றது. நீரிழிவு நோயின் அறிகுறிகள் என்ன, அதிலிருந்து எப்படி நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வது போன்ற வழிமுறைகள் குறித்தும் டாக்டர் நோவலன் ஆலோசனை வழங்கியுள்ளார். அதனை நாளைய செய்தியில் இடம்பெற காணலாம்.